மந்திரி வந்து சனி பகவான் இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் நேர்மையாக இருக்கிறதுக்கு உண்டான நேர்மையாக இல்லாமல் இருந்தால் தண்டனையை கொடுப்பார் நேர்மையாக இருந்தால் அதுக்கேற்ற ராஜ உபச்சாரத்தை கொடுப்பார் ஸோ நேர்மையை கடைபிடிக்க வேண்டிய காலகட்டம் நம்ம இப்போ இருக்கோம் சேனாதிபதி அதே சனி பகவான் தான் அர்காதிபதியும் சனி பகவான் தான் சசியாதிபதி செவ்வாய் சசியாதிபதி அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து இந்த ஆறாம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறது தானியாதிபதி சந்திரன் ரசாதிபதி வியாழன் நீரசாதிபதி செவ்வாய் ஸோ செவ்வாய்க்கு வந்து இந்த தடவை முக்கியத்துவம் ஜாஸ்தி இருக்கிறதுனால மக்கள் வந்து கொஞ்சம் பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது மக்கள் பதட்டம் அடையணுன்னா அப்போ நம்மளா பதட்டம் அடையணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது இப்போ இந்த வருஷம் பார்த்தா இதுக்கு முன்னாடி நிறைய பேர்த்துக்கு வியாதி இருந்திருக்கும் அந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வியாதிகளுக்கு வந்து மருந்து கண்டுபிடிக்காமல் இருப்பா இல்லை வியா மருந்து கொடுத்து குணம் ஆகாமல் இருக்கும் இந்த வருஷம் அந்த வியாதிக்கு மருந்து கிடைத்து இல்லை நீங்கள் சாப்பிட்ட மருந்தே ஒன்றும் நல்லா வேலை பண்ணி வியாதியில் வெளிவரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது இந்த வருஷத்தில் மக்களுக்கு நல்ல விதமாக இருக்குது வருஷ தேவதை பார்த்தா உமாமகேஸ்வரர் பசுநாயகன் அனபத்ரர் இவ்வருஷத்திற்கு விந்திய பருவத்தில் தென்மேற்கு திக்கில் வாரண மேகம் உற்பத்தி ஆகிறது தேவமானத்தால் நூறு யோஜனை உயரமும் அறுபது யோஜனை அகலமும் உள்ள மரக்காலால் இரண்டு மரக்கால் மழை பெய்யும் இரண்டு மர மரக்கால் மழை பெய்யுங்கிறது வந்து வேளா வேலைக்கு கரெக்டாக அந்த நமது காலத்தில்தான் சொல்லுவாரா ராஜா கேட்பாரு மாதம் மும்மாறி பொழிக்கிறதா அப்படின்ட்டு அந்த அளவுக்கு இல்லாட்டினாலும் தண்ணீர் கஷ்டம் இருக்க இரு இருந்தால் கூட அதை சமாளிக்கிற அளவுக்கு நீர்நிலைகள் ஓரளவுக்கு ரொம்பி இருக்கும் வழிஞ்சிருக்கும் ஆனால் வந்து என்னென்னா நமக்கு வந்து கொஞ்சம் வந்து தண்ணியை வந்து கண்ட்ரோல்டாக செலவு பண்ணலாம் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணக்கூடாது அதிகமாக செலவு பண்ணினா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கிற மாதிரி நிறையா இடத்துல ஜீரோ வாட்டர்னு வந்துன்றது ஜீரோ வாட்டர் ஸ்கேன்சிட்டி வந்துன்றது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு வராத அளவுக்கு தான் பகவான் நம்மளை காப்பாற்றின் இருக்கார் அதுவும் குறிப்பாக நம்ம உள்ளகரம் ஏரியாவுக்கு கண்டிப்பாக அந்த கஷ்டம் வராது கவலைப்பட வேண்டாம் நான் உள்ளகரத்தை மட்டும் சொல்லலை தென் தம் தென் இந்தியாவுக்கும் சரி குறிப்பாக தமிழகத்திற்கு தண்ணீர் கஷ்டம் இல்லாமல் தான் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் இந்த குரோதி வருஷத்துக்கு உண்டான பலன் வெண்பா வெண்பா படிக்கணும் இதை ப இதுதான் இந்த இந்த பஞ்சாங்க படனம் படிக்கும் பொழுது இந்த குரோதி வருஷம் இந்த வெண்பாவை படிக்கணும் வெண்பாவை படித்ததுக்கப்புறம் கந்தாய பலன் படிக்கணும் இதை படிக்கிறதில் கூட ஒரு கிரமம் இருக்குது அதாவது யார் படிக்கணும் எதுக்காக படிக்கணுங்கிறது தெரியணும் முதல்ல யார் படிக்கணும் அப்படின்னா தெய்வஜ்காரம் இந்தாத்திரம் வேதத்தில் சொல்லியிருக்கு மகான்கள் சொல்லியிருக்கா பெரியவாடாக சொல்லியிருக்கா தெய்வஜன் அப்படின்னா தெய்வத்தை உணர்ந்தவன் தெய்வத்து கூடவே இருக்கிறவன் அந்த காலத்துலாம் வந்து நம்ம பிரம்மாணத்தில் எல்லார் ஆத்துலையுமே வேதம் உண்டு பிராம்ணா மட்டும் கிடையாது மற்றவாடும் வேதம் படித்த காலம் உண்டு அந்த வேதத்தை படித்தவா தெய்வத்தை உணர்ந்திருந்தால் இந்த பஞ்சாங்கத்தை படிக்கும் அருகதை உள்ளவன் இது உடனே வந்து ஜோசியர் தான் ஏன்னா அந்த காலத்தில் வந்து தெய்வம் என்ன ஜோசியம் தெரிஞ்சவா அப்படின்னு சொல்லுவாள் எல்லாருக்குமே அந்த காலத்தில் ஜோசியம் தெரியும் இப்போ வந்து ஜோசியர்னு ஒரு ஒரு தனி கேட்டகரியை ஒதுக்கிட்டு டாக்டர் வந்து படித்து டாக்டர் படித்தவா பார்த்தா இந்த அங்குலாஸ்தி இந்த அங்குலாஸ்தி இந்த வரல் ஒவ்வொரு அங்குலாஸ்திக்கும் வந்து தனி ஸ்பெஷலிஸ்ட் வச்சுட்டு இடது காதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வலது காதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு இப்போ வந்து ஜோசியத்தையும் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆக்கிட்டான் நல்லது தான் எங்களுக்கும் நல்லது தான் பட் இருந்தாலும் இந்த ஜோசியர்கள் அந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்டிலையும் இருந்தால் அந்த ஜோதிடர்கள் மூலமாக இந்த பஞ்சாங்கத்தை படிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி தான் முன்னோர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா தெய்வஜ முகார வந்தார் தெய்வ தெய்வத்தை அறிந்தவன் மூலமாக சித பிரஜைன்னு சொல்லுவாள் எந்த விதமான கஷ்டத்தையும் தவப்படாமல் இருக்கிறது எந்த விதமான சங்கடத்தையும் பெருசாக எடுத்துக்க மாட்டான் அப்பேற்பட்ட தெய்வஜர்கள் அந்த காலத்தில் மகனியர்கள் நிறைய பேர் வந்தா இப்போவும் இருக்கா ஆனால் வெளியில் தெரிய மாட்டேங்கிறது இப்போ இந்த குரோதி வருஷத்தில் அந்த மாதிரி ஒரு பல மகனியர்கள் வெளியில வந்து நமக்கு தெரிஞ்சு நம்ம கோயிலுக்கும் வரணும் நம்ம ஏரியாவையும் அவருடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்தனையாக செலுத்திட்டு குரோதி வருஷத்திய பலன் வெண்பா கோரக் க்ரோதிதனின் கொள்ளை மிகுங் கல்வரினால் பாரு சனங்கள் பயமடைவர் அற்ப மழை பெய்யும் மகள் குறையுமே சொற்பவினை உண்டனவே சொன் இது வந்து பொதுவா இதை வந்து இந்த மாதிரி பலன் சொன்னா கூட இந்த வருஷத்தில் வந்து மழை சுமாராக இருக்கும் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது சுமாராக இருக்கும் கழுவர் பயம் இருக்கும்னு சொன்னதுக்கு வந்து கழுவருக்காக பயம் கிடையாது கழுவர்களுக்கு பயம் இருக்கும் ஏன்னா வரக்கூடிய இப்போ பத்தொம்பதாம் தேதி வர எலெக்ஷன் வருது அது மாதிரி இந்த நாட்டோட அரசாங்கம் நல்ல வன்மையாக இருந்து கழுவர்களை அடக்கி ஆடக்கூடிய சாமர்த்தியத்தை பெறுவார்கள் அதனால் அந்த கல்வர்கள் பயம் அடைவார்கள் இதை கழுவனால் நாம் பயம் அடையணும்னு இல்லை ஏன்னால் இதை பிரிக்கிற பதம் வரைக்கு கழுவரினால் நாம் பயம் மாட்டோம் நம் அரசாங்க ராஜாக்களினால் அரசாங்கத்தின் செயல்பாடுகளினால் கல்வர்கள் பயம் அடைவார்கள் தான் இதை நம்ம எடுத்துக்கணும் சரி இந்த வருஷம் பார்த்தேனா தமிழ் வருஷத்தில் வந்து இது வந்து சோபகிருத வருஷம் முடிஞ்சு குரோதி வருஷத்துக்கு உண்டான ஸ்டார்டிங் இது இந்த குரோதி வருஷத்தில் கிரகங்கள் கிரகணங்கள் கிரோதி வருஷத்தில் கிரகணங்கள் சம்பவிக்கும் சூரிய சந்திர கிரகணங்கள் தமிழ்நாட்டில் தெரியாது இந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட மூணு மூணு சந்திர கிரகணம் வருது சந்திர சூரிய கிரகணம் இருக்குது ஆனால் மூணுமே தமிழ்நாட்டில் தெரியாது அதனால் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் குறிப்பாக நிறைய பேர் வந்து என்ன யோசிக்கிறா அப்படின்னு சொன்னால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற குழந்தைகள் வயசானவா உடம்பு முடியாமல் இருக்கிறவா ஆரோக்கிய குன்றி இருக்கிறவாள் தான் பயப்படுறா அவருக்கெல்லாம் இந்த வருஷம் பயம் கிடையாது ஸோ தைரியமாக இருக்கலாம் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி செவ்வாய் தான் அதிபதியாக இருக்கிற ராஜாவாக இருக்கிறதுனால செவ்வாய் வந்து உடம்புக்கு அதிபதி அதாவது உடம்பில் இருக்கிற இரத்த நாடங்களுக்கும் இரத்தத்திற்கும் நரம்பு நரம்புகளுக்கும் அதிபதிங்கிறதுனால இந்த வருஷம் வந்து இந்த ரத்தம் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்கும் அதனால் மருத்துவத்துறையில் பெரிய பெரிய சாதனைகள் கட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவத்துறையில் பெரிய சாதனை செய்கிறதுல நம்ம பாரத தேசம் முன்னோடியாக இருக்கும் ஏற்கனவே வந்து நம்ம நாடு வந்து நம்ம பாரத தேசம் வந்து லோக குருவாக இருக்குது இப்போ மூணாவது இடம் அஞ்சாவது இடத்துல இருக்கோம் முதல் இடத்துக்கு உண்டான போட்டியில் நம்ம போய் சேரப்போகிறோம் அந்த போட்டியில் நம்ம முன்னேறத்துக்கு அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது இந்த வருஷம் பத்தொம்பதாம் தேதி இன்றைக்கி அதில் சாதகமாகவும் எடுத்துக்கோங்க இதில் இந்த வருஷ ஆரம்பத்தில் வந்து இந்த வருஷத்தில் மெயின் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்ன குரோதி வருஷத்தில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது வருஷ ஆரம்பத்தில் ஒரு கிரகப்பெயர்ச்சி இருக்குது வருஷ கடைசியில் ஒரு கிரகப்பயிற்சி இருக்குது வருஷ ஆரம்பத்தில் வருடாந்திர கிரகம்ல சொல்லக்கூடிய குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த இந்த பயிற்சிங்கிறது வந்து மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்கிறது மே ஒன்றாம் தேதி மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறது நம்ம கடைசியாக பார்த்துப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்தது இந்த வருஷ கடைசியில் அடுத்த ஒரு சனிப்பெயர்ச்சி வருது இந்த வருஷம் ராகு கேது பயிற்சி கிடையாது வருஷ ஆரம்பத்தில் குரு பயிற்சி வருஷ கடைசியில் பங்குனி மாதத்தில் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு வந்து சனிப்பயிற்சி இருக்குது சனிப்பயிற்சி வந்து கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதனுடைய பணம் தாக்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர்லேருந்தே தெரியும் மார்கழி மாதத்துலேருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு நல்லதோ சங்கடமோ எதுவாக இருந்தாலும் சனி பகவானை பிரார்த்தனை பண்ணுங்க சனி பகவானுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நம்ம விஜயகணபதியை பிரார்த்தனை ஏன்னா இப்போ வந்து நம்ம விஜயகணபதி புது வீட்டுக்கு போகிறாரு நம்ம நாம் புது வீடுன்னு சொல்கிறோம் அவருக்கு அது மாளிகை அந்த மாளிகைக்குண்டான கைங்கரியத்தில் நம்ம எல்லோரும் பங்கெடுத்துக்கணும் இதையும் ஒரு கோயில் சார்பாக ஒரு விஞ்ஞானப விஜாபனமாக வைக்கிறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் உதவி பண்ண முடியுமோ ஏன்னா இதை வந்து யூடியூப்பில் வந்து வேதி கேஸ்ட்ரோ சேனல்லேயும் டிவோட்டி நேஷன் சேனல்லேயும் லைவ் கவரேஜ் போயின்றது ஸோ இதை பார்த்து யாராவது ஃபாரின்ல இருக்கிறவா இல்லை வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்துட்டு நிறைய பேர் ஃபாரின் போயிருக்கா இந்த ஃபாரின் போன யாரெல்லாம் உதவி பண்ணணும்னு என்ன இருக்கோ இல்லை ஒரு விஷயம் என்னென்னா இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் ஔவையார் சொல்லுவார் ஔவையார் வந்து திருமணமாக வேண்டான்னு சொல்லிட்டு கல்யாணம் சந்நியாசம் வாங்கிக்கும் பொழுது அவன் ஔவையார் சொல்லுவார் யானை எதுக்காக யா பிள்ளையார்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுற அப்படின்னப்போ யானை எப்படி ஒரு மனுஷனை தூ பிடிச்சதுன்னா அந்த யானை வந்து தூக்கி தலையில் வச்சுருக்கோம் பிடிக்கிறனால பிடிச்சி தூக்கி போட்டுரும் அது மாதிரி பிள்ளையார் வந்து பிள்ளையாருக்கு நாம் பிடிச்ச மாதிரி இருந்துட்டோம் அப்படின்னா அந்த பிள்ளையார் வந்து தலையில் தூக்கி வச்சுக்குவார் தன்னோட தலையில் வச்சுப்பார் அதுவும் விஜயகணபதி பிள்ளையார் வந்து மேலே வசத்தில் கொண்டு போய் உட்காந்து வச்சுருவார் அப்பேற்பட்ட விஜயகணபதி கோயிலுக்கு மக்கள் அனைவரும் இதெல்லாம் இவர் இவர்கிட்ட வந்து யாரெல்லாம் வாரியவாடாலும் யாரெல்லாம் பெரிய பதவியில் இருக்காலும் அவரெல்லாம் பங்கெடுத்துக்கணும் அப்படிங்கிறத இந்த பஞ்சாங்க படனம் மூலமாக அவருடைய அவருடைய பக்தர்களுக்கு ஒரு பிரார்த்தனை செலுத்திட்டு இந்த வருஷத்தில் பார்த்தேன்னா கந்தாய பலன் இந்த குரோதி வருஷத்தில் ஜென்ம நட்சத்திர பலனும் இருக்குது கந்தாய பலனும் இருக்குது கந்தாய பலன் அப்படின்னு பார்த்தேன்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இரண்டு ஒன்று ஜீரோ பூஜ்ஜியம் அதாவது நாலு நாலு மாதமாக பிரிக்கணும் முதல் நான்கு மாதங்கள் நடு நான்கு மாதங்கள் கடைசி நான்கு மாதங்கள் அதாவது சித்திரை வைகாசி ஆணி ஆடி அதுக்கப்புறம் ஆவணி புரட்டாசி ஐப்பசி மார்கழி தை மாசி பங்குடி அது தை பங்குடி வரைக்கும் இதில் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு முதல் இரண்டும் முதல் எட்டு மாதங்கள் சூப்பராக இருக்குது கடைசி ஒரு நாலு மாதம் மட்டும் உடம்பு ஆரோக்கியத்தை பற்றி கவலை இருக்கும் ஆனால் பயப்பட வேண்டாம் பரணி நட்சத்திரத்துக்கு இருக்குது அஞ்சு இரண்டு மூன்று எல்லா வருமானம் நிறையா இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது பரணி நட்சத்திரத்துக்கு கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் உடல் உபாதைகள் இருக்கும் ஆனால் போக போக இந்த வருஷத்துடைய ஸ்பெஷலே என்னன்னா வியாதிகளுக்குலாம் தீர்வு கிடைக்கும் ஸோ மருத்துவ உதவிகள் கிடைத்து இத்தனை நாளாக ம மருந்து பாத்திரம் கிடைக்காது இல்லை மருந்து டாக்டர்ஸ் அவா கூட குழைச்சி முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது இந்த வருஷ கடைசியில் நடக்கும் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு மூன்று ஒன்று நான்கு ரோஹிணி நட்சத்திரத்துக்கு ரிஷபராசியில் பிறந்தவாளுக்கெல்லாம் இந்த வருஷம் அமோகமான சொத்து சேர்க்கை ஏற்படும் மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு ரோஹிணி மாதிரி டபுள் மடங்கு ஏற்றம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு முதல் நான்கு மாதங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் தேவையில்லாத பயம் ஏற்படும் அதனால இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரனா ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் விஜயகணபதியும் பிரார்த்தனை பண்ணுங்க ஏன்னா பயம் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாது பயம் இல்லாம தான் நீங்க ஜெயிக்க முடியும் பயத்தினால தோத்தவா தான் பாதி பேர் அதுவும் இங்கே வந்துட்டு அந்த பயமும் போயிடும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவாருக்கும் நாலு ஒன்று மூன்று முதல் நான்கு மாதங்களுக்கு நாலு நடு நான்கு மாதங்களுக்கு ஒன்று கடைசி நான்கு மாதங்களுக்கு மூன்று அந்த நான்கு ஒன்று மூணு மூன்றுங்கிறது வந்து அவளுக்கு நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானத்தையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்குது நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்கவே வேண்டாம் இந்த வருஷம் அமோகம் ஏழு இரண்டு ஒன்று ஆரோக்கிய முன்னேற்றம் சொத்து சேர்க்கை ஏற்படும் என அஷ்டமசனி வந்து இந்த வருஷம் கடைசியிலேருந்து அதனால் நிம்மதியை தரக்கூடிய குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தைகளை பற்றின கவலை இருக்கும் மற்றபடி அவளுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்காது குடும்பத்தில் நிம்மதி பண வருமானம் இப்படி எல்லா நல்ல விஷயமும் நடக்கும்பொழுது குழந்தைகளை மட்டும் பற்றி நினச்சி கவலைப்பட்டுன்றிருப்பாள் அதனால் குழந்தைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏன்னா கடகராசிக்கு ஆயில் நட்சத்திரத்துக்கு ஐந்தாம் வீடுங்கிறது வந்து குரு பார்வையில் இருக்குது அதனால் இந்த ஒரு வருஷத்துக்கு குழந்தைய பற்றியும் கவலைப்பட வேண்டாம் குழந்தைகளை பற்றிய வளர்ச்சியில் உங்களுடைய பங்கு அபரிமிதமாக இருக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஐந்து ஒன்று இரண்டு ஆரோக்கிய முன்னேற்றம் வாழ்க்கை துணை கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படுறது இப்படி எல்லாமே நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் நான்கு மாதங்கள் மட்டும் பற்றிய பயம் இருக்கும் அதுக்கப்புறம் பயமும் கிடையாது வருமானமும் ஜாஸ்தி வேலை இல்லாதவர்களுக்கு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உத்தரம் நட்சத்திரக்காரர் அதாவது சிம்ம ராசி ராசி இது ரெண்டில் பிறந்திருந்தாலுமே இந்த வருஷம் வந்து அமோகமாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குது ஸோ உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது சொத்து சேர்க்கை ஏற்படும் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் இருக்குது மெயினாக ஒரு மனுஷனுக்கு எது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் என்ன இந்த ஆண்டு வந்து எப்போ வேறு வந்து ஒன்றா சொத்து சேர்க்கையை பற்றி சொல்கிறான் இல்லை பணத்தை பற்றி சொல்கிறான் இல்லை ஆரோக்கியத்தை பற்றி சொல்கிறான் ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியம் நல்லா இருந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆரோக்கியம் தான் இப்போ இருக்கிறது எல்லாமே பழம் வந்துட்டே இருக்குது ஆனால் ஆரோக்கியம் தான் கிடைக்க மாட்டேங்கிறது இந்த டாக்டர் கிட்ட போனாலும் அதை அந்த மருந்தை கொடுத்து கொடுத்து ஜாஸ்தி தான் ஆறுதே தவிர அதுலேருந்து விமோச்சனம் கிடைக்க மாட்டேங்கிறது இந்த வருஷம் வியாதிகளுக்கு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் அடுத்தது பார்த்தேன்னா ஹஸ்தம் நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் வெளிநாடு உண்டான யோகம் இருக்குது வெளிநாடு போயிட்டேன்னா சப்தம சனி பாதிப்பு இந்த வருஷ கடைசியில் வருது அது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது அதே சமயம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும் குறிப்பாக சொத்துல பிரச்சனை ஏதாவது லீகல் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் உண்டான யோகம் இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல குடும்பம் உண்டான யோகம் இருக்குது நல்ல குடும்பம்னா திருமணமாகியும் நல்ல குடும்பம் அமையும் அப்படி இல்லாமல் பிரிஞ்சவர்களும் ஒன்று சேருவதற்கு இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் அந்த சேரும்போது கொஞ்சம் வாக்குவாதம் இருக்கும் சண்டை சச்சரவுகள் இருக்கும் வேற வழி இல்லை வெளியில் அடுத்தவங்க காலில் விழத்துக்கு நம்ம ஆற்றுக்காலில் ஆத்துக்காரி காலில் விழலாம் தப்பு கிடையாது விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷம் அமோகமான வளர்ச்சி வருமானம் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான யோகமான வருடமாக இருக்குது அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் குறிப்பாக அம்மாவுடைய ஆரோக்கியம் இவானுடைய ஆரோக்கியம் வீடு சம்பந்தமான லீகல் பிரச்சனைகள்லாம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இதில் வந்து விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும் சரி அனுஷல் நட்சத்திரக்காரர்களுக்கும் சரி போர்வியை சொத்து உங்கள் கைக்கு வரத்துக்கு உண்டான யோகம் இருக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயமாக இருந்த கவலைகள் விளக்கி குழந்தைகள் ஆரோக்கியத்தோட ஒரு நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு உண்டான ஆண்டாக இருக்கும் போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் அமோகமான பலன்கள் இருக்கு வருமானம் ஆரோக்கியத்தில் மேன்மை வெளிநாடு பறப்பதற்கு உண்டான யோகம் இது இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக இந்த மூலம் போராடம் முத்திராடக்காரால் தான் ஏகப்பட்ட அவஸ்தை பட்டிருப்பார் அவமானம் பணம் நஷ்டம் எல்லாம் பட்டிருப்பார் இந்த வருஷம் எல்லாமே அப்படியே இப்படி இருக்கிறத வந்து அப்படியே மேலே ஏறி உக்காரப்போகிறாள் ஸோ அதனால் இது நாள் வரைக்கும் அவமானப்படுத்தினவா கூட உங்கள் காலில் உங்கள் கிட்ட வந்து நிற்கிறது காலில் வேண்டாம் உங்கள் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு உண்டான யோகமான வருடமாக இருக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்குசியில் கொஞ்சம் உடம்பு படுத்தும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா சனி நாலாம் மூணாம் இடத்துக்கு போகிறாரு ஆக்சுவலாக அது வந்து நல்ல விஷயந்தான் மூணாம் இடத்துக்கு போகிறதுங்கிறது வந்து சனி நல்லது தான் கொடுப்பாரு ஆனால் இவ்வாடை பொறுத்த வரைக்கும் உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் தனுச ராசிக்காரர்களுக்கு உடம்பு படுத்தும் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சொத்து சேர்க்கை ஏற்படும் வருஷ கடைசியில் தான் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன நிம்மதியும் குடும்ப ஒற்றுமையும் ஏற்படும் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும் என ஐந்தாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு ஐந்தில் குரு அரசலும் ஆண்டி ஆவான் இந்த ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகிறது மகர ராசியில் இருக்கிறவர்களுக்கு அரசன ஆண்டியாக இருக்கிறவர்கள் கூட அரசனாக கூடிய ஆற்றல் குரு பகவானுக்கு இருக்கு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷம் நல்ல முன்னேற்றம் புதுசாக தொழில் துவங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு உங்க ஆற்றுல யாராவது உங்க ஆத்துக்காரர் யாராவது வந்து இல்லை உங்க இந்த ஆண்களுக்கு வந்து மாமிக்க யாராவது பிசினஸ் பண்ணணும் உமன் ஆத்திரம் ஆகணும் இந்த வருஷம் தாராளமாக ஆரம்பிக்கலாம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷம் சனி முடிய போகிறது இந்த அதாவது எந்த வருஷம்னா குரோதி வருஷத்தில் பங்குனி மாதத்தில் சனி ஜென்மசனி முடிகிறது சனி முடிகிறதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் கடைசி நாலு மாதம் கவனம் கொஞ்சம் கவனமாக இருந்தது தான் போதும் பூரட்டாது நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது கும்பராசியில் பிறந்தவாடாக இருந்தாலும் சரி மீனராசியில் பிறந்த வாடாக இருந்தாலும் சரி வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாகவும் குடும்பத்தில் மன நிம்மதி ஏற்படுற ஆண்டாகவும் இருக்குது அதனால் குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்க நடக்கிறதுக்கு உண்டான செலவு சார் ஜென்ம சனி இருக்க எங்களுக்கு குடும்பம் குடும்பத்தில் சுப விஷயம் போல் என்ன பண்ணுறதுன்னா பல கஷ்டம் வரும் கடன் வாங்கணும் நிறையா கடன் வாங்க வேண்டியது இருக்கும் வீட்டு அடமானம் வைக்கணும் கார் அடமானம் வைக்கணும் எல்லாத்தையும் அடமானம் வச்சு சொத்து சொத்து அடமானம் வச்சு கடன் வாங்கி கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் பசங்களை ஃபாரின் கனுப்பி வைக்கணும் இதெல்லாம் நடக்கக்கூடிய வருடம் இது எல்லாம் சனி பகவான் உடனே சனி கஷ்டத்தை கொடுப்பார் அப்படின்னு கேட்டால் கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் அனுபவத்தை கொடுக்குறாரு ஏழரை சனி பொழுது ஒரே ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணதுலாம் லைஃப் லாங் நல்லா இருக்கலாம் என்ன அப்படின்னா நேர்மையாக இருக்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் அடுத்த வாழ்க்கை உதவி செய்யணும் இது ரெண்டும் இப்போ குறைஞ்சிட்டு வருது அதனால் அடுத்த வாழ்க்கை உதவி பண்ணுங்க சிம்பிளாக அந்த காலத்துலாம் இந்த வயசான மாமாவுக்குலாம் தெரிஞ்சுருக்கலாம் அந்த காலத்தில் போஸ்ட் ஆஃபீஸில் உட்காந்து எழுதி கொடுத்துட்டு இருப்பான் அது வந்து ஒரு சனி பிரீதி இப்போவும் போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய பேர் வயசான ஓவரான் எழுதி கொடுக்க ஆள் இல்லை முடிஞ்சவா இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் முடிஞ்சால் வா மாசத்துக்கு ஒரு நாளாவது அதை போய் பண்ணிட்டு வந்து எழுதலாம் யார் வேணால் பண்ணலாம் போஸ்ட் ஆஃபீஸில் போய் உக்காந்து எழுதி கொடுக்கறது இங்கே கோயிலுக்கு வரவாளுக்கு வாசலில் நின்று செருப்பை பார்த்துக்கிறது இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கைங்கரியம் இதெல்லாம் பண்ணினா சனி பிரீதி இதுக்கெல்லாம் நம்ம வந்து இளைய நினச்சிக்கிறேன் திருநள்ளாறு போகணும் திருநள்ளாறுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு நலத்தீர்த்த குளத்தில் குளிக்கணும் அங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி போட்டு வர்றோம் எல்லாம் எந்த சாஸ்திரமும் சொல்லலை எந்த கோயில்லையும் போயிட்டு நீங்கள் உங்களுடைய இந்த பழைய ட்ரெஸ்ஸை உடுத்தின்றதுல ட்ரெஸ்ஸை கழட்டி போடக்கூடாது அங்கே குளிக்கலாமே தவிர குளிச்சுட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸு கொடுக்கணுன்னா புது ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்குறோம் நான் வந்து தானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எங்கள் ஆற்றுல கிழிஞ்சு போட புடவையோ கிழிஞ்சு போட வேட்டியோ கொடுக்கறது அது வந்து தானம் கிடையாது அதை விட மகாபாவம் வேறு எதுவும் கிடையாது அதனால் தயவு செஞ்சு இங்கே இருக்கிறவா நம்ம விஜயகணபதி கோயில் பக்தர்கள் எல்லோரும் திருநல்லாருக்கு போனாலோ இல்லை வேறு எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் சரி புது ட்ரெஸ்ஸாக வாங்கி கொடுங்க உங்கள் குழந்தைக்கு எப்படி வாங்கி கொடுப்பேடோ அந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும் உங்கள் ஆற்று உங்கள் ஆற்று வாசலில் இருக்கிற பிச்சைக்காரனு கொடுக்குற மாதிரி கொடுக்கக்கூடாது ஏன்னா அவளுக்கே புதுசாக வாங்கி கொடுக்கணும் அதை பண்ணி பாருங்க உங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கிற முன்னேற்றமும் உங்களுடைய ஆற்றுக்காரனுடைய வளர்ச்சியும் குழந்தைகளோட வளர்ச்சியும் அமோகமாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறது மட்டும் இல்லை அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷம் பூமி தொடர்பான செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது குரோதி வருடத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லதும் இருக்குது சங்கடமும் இருக்குது நான் நல்லதை தான் சொல்லியிருக்கேன் சங்கடங்கள் சங்கடமே சங்கடமே இல்லாத வாழ்க்கையாக இருந்ததுன்னா நமக்கு சந்தோஷமே இருக்காது ஏன்னா ஒரு பள்ளம் வந்தால் தான் மேடு ஏறும்பொழுதா நீங்கள் ஏன் அந்த காலத்தில் மலை மேலே கோயிலை கொண்டு போய் மருகனையும் பிள்ளையாரையும் விநாயகரையும் இதுலேயும் திருப்பதியும் மேலையில் வச்சால்தான் நீங்கள் கஷ்டப்பட்டு ஏறும்பொழுது உங்கள் உடம்புல இருக்கிற எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் வெளியில் போகும் எனர்ஜி போனோன்னா அப்பாடா அங்கே போய் நிற்கும்பொழுது ஃபுல் எனர்ஜி உங்ககிட்ட இருந்தேன் அங்கே இருக்கிற காற்று உங்கள் உடம்புகிட்ட போகும் அங்கே எங்கேயுமே வந்து தெய்வம் அங்கே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த இடத்துல போனேன்னா அந்த சாநித்தியம் அங்கே சொல்லக்கூடிய மந்திரங்கள் உங்கள் உடம்புக்குள்ளே போகும்பொழுது உங்கள் உடம்புல புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் இதன் மூலமாக உங்கள் ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்படும் தான் மலையில் போயிட்டு மலைக்கு போனாலும் சரி அங்கே இருக்கிற மரங்கள்கிட்ட போகணும் நம்ம என்ன பண்ணுறோம் அங்கே இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டிட்டு தான் நம்ம கோயில் கட்டுறோம் ஆக்சுவலாக மரத்தை தள்ளி வச்சுட்டு கோயில் கட்டுறோம் அந்த காலத்திலாம் வந்து வெளியூருக்கு போகிறவா வேப்ப மரத்துக்கு அடியில் படுத்துக்கணும் உள்ளூருக்கு வரவாலும் வேப்ப மரத்துக்கு அடியில் படுத்துட்டு வரணும் ஆனால் ஒரு அம்மா சொல்கிறான் நீ போகும்போது இது என்ன அந்த புளியங்கொட்டை மரம் இருக்குவேன் அதுக்கடியில் படுத்துக்கோ புளிய மரத்து கடையில் படுத்துக்கோ வரும்போது வேப்ப மரத்து கடையில் ஏன் அப்படின்னா புளிய மரத்து கடையில் படுத்தால் உடம்பு சூடாகிடும் அங்கே போன உடனே லூஸ் மோஷன் போக ஆரம்பிச்சுடுத்து அவளுக்கு திரும்பி வரும்போது வேப்ப மரத்து கடையில் உடம்பு சூடாக சூடு குறைஞ்சு உடம்பு நே சரியாயிடுது அவன் வந்து அம்மாகிட்ட வந்து சொன்னா நீ சொன்ன மாதிரி பண்ணலாம் உடம்பு சரியாக எடுத்துவான்ண்டு அதுக்கு இதாண்டா காரணம் அப்படின்பா நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் வந்து இப்போவும் வந்து அம்பாள் கோயில்லலாம் பார்த்தேனா மாரியம்மன் கோயிலெலாம் பார்த்தேன்னா வேப்ப மரமும் அரச மரமும் இருக்கும் தொண்ணூத்தெட்டு சதவீதம் ஆக்சிஜன் இருந்ததுன்னா அங்கே போயிட்டு டெய்லி பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்தாலே எந்த வியாதியும் வராது இப்போ மரம் இருக்க மாட்டேங்கிறது மரத்துக்கு பதிலாக அங்கே இருக்கிற அந்த கான்செப்டை விட்டுட்டு அந்த அங்கே இருக்கிற ஒரு பிள்ளையான மட்டும் பிடிச்சிக்கிறோம் பிள்ளையாரும் ஓடும் மரமும் ஓடும் ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து குரோதி வருடத்திற்கு உண்டான பஞ்சாங்க இது இதுவரைக்கும் பஞ்சாங்கத்தை பற்றின விஷயங்களை சொன்னேன் இப்போ தான் மெயின் மெயின் சாப்டருக்கே வரும் அதாவது திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இது ஒவ்வொன்றையும் படிக்கிறதுனால ஒவ்வொரு பலன் ஒவ்வொருத்தருக்கும் வந்துன்றிருக்கும் ஏன்னா நம்ம நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம் எழுதனா கரணம் அந்த மாதிரி வணிக கரணம்னு எழுதியிருப்பா அந்தந்த கரணத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு இந்தந்த கேரக்டர் இருக்குன்னு இருக்குது இந்தந்த யோகத்தில் இருபத்தி ஏழு யோகங்கள் இருக்குது அதை வந்து மூணாக பிரித்து சித்த யோகம் அமிர்த யோகம் மரண யோகம்னு பிரித்து கொடுத்துருக்கா இந்த சித்த யோகத்தில் பிறந்த வாழ்க்கை சில கேரக்டர் இருக்கும் அமிர்த யோகத்தில் பிறந்த வாழ்க்கை சில கேரக்டர் வருட யோகத்தில் பிறந்த வாழ்க்கை சில கேரக்டர் அது யோகத்தில் இருக்கிற இந்த ஜாதகங்கிறது வந்து அதுலேருந்து ஆரம்பிக்கிறது வெறுமை கட்டத்தை பார்த்து சொல்கிறது மட்டும் கிடையாது ஆனால் இப்போ கட்டத்தை பார்த்து சொல்கிறவங்களுக்கு தான் வந்து பெருமையாக போய் சேர்ந்துருக்கா இந்த வருஷம் குரோதி வருடம் சித்திரை மாதம் சாலி வாகன வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கலி காந்தம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு இங்கிலீஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு உத்தராயணம் வசந்த ருது சைத்திர மாதம் விசாகம் சைத்திரம் விசாகம் ரெண்டும் சேர்ந்தது சித்திரை சித்திரை வ விசாக ரெண்டும் சேர்ந்து அடுத்தடுத்து வருது இன்றைக்கு அதாவது ஏப்ரல் பதினாலு சித்திரை ஒன்றாம் தேதி சித்த யோகம் மேஷ லக்னம் இன்னைக்கு ஆரம்பம் இந்த மேஷத்தில் சூரியன் இருக்கிற காலத்தில் மேஷ லக்னம் இன்னைக்கு லக்ன இருப்பு வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாழிகை முப்பது வினாடி இருக்குது இன்னைக்கு சூன்ய திதி இன்னத்து இங்கிலீஷ் தே தேதி வந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் சித்திரை ஒன்று ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதி வளர்பிறை சஷ்டி திதி இந்த வளர்பிறை சஷ்டியில் முருகனுடைய திதியில் உண்டான நாளில் அவனுடைய அண்ணனோட சன்னிதானத்தில் நம்ம இன்றைக்கி குழுமி இருக்கிறதே ஒரு பெரிய விசேஷம் சஷ்டி திதி திருவாதிரை நட்சத்திரம் சிவனுடைய நட்சத்திரத்தில் அப்பா பையன் தம்பி மூணு பேர் சம்பந்தப்பட்டிருக்கா அதனால் இந்த நாள் அப்படிங்கிறது வந்து ஒரு விசேஷமான நாள் இந்த வருடம் குரோதி வருடம் குரோதிங்கிறது வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் நெகட்டிவான பேர் தான் குரோதி வந்து அவ்வளோ சுபத்தை தராது ஆனாலும் ஏன் வந்து இவ்வளோ நல்ல பலனை சொன்னேன் அப்படின்னு கேட்டால் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு மட்டும் இல்லை உண்மையான விஷயமே இந்த வருஷம் நல்லா இருக்க போகிறது ஏன்னா வந்து நிறையா விஷயங்கள் அப்பார்ட் ஃப்ரம் இந்த குரோதி வருஷத்தை தவிர கிரக நிலவரம் நிறையா மாற்றங்களை சந்திக்கும் அந்த மாற்றங்களின் காரணமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து குரோதி வருடம் அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது திருவாதிரை நட்சத்திரம் தமிழ் வருஷப்பிறப்பு ஷஷ்டி விரதம் சூன்யார்கம் இது இன்னேற்று திதி நாலேற்று திதி பார்த்தேன்னா அமிர்த யோகம் சப்தமி திதி வளர்பிறை சப்தமி திதி இன்றைக்கி முருகனுக்கு உண்டானது நாளைக்கு வந்து சப்தமி திதி திங்கள்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்குது இதில் இன்னொரு ஒரு சின்ன ஒரு அடிஷ்னல் தகவல் செவ்வாய்கிழமை அன்னைக்கு அஷ்டமி திதி வந்து வருது அஷ்டமி திதி வந்ததுக்கப்புறம் அன்றைக்கி வந்து புனர்பூசம் நட்சத்திரம் காத்தால ஏழு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் பூசம் நட்சத்திரம் வருது ஒவ்வொரு மாதமும் வளர்பறை பூசத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நகை வாங்கணுமோ இல்லை புடவை வாங்கணுமோ வேஷ்டி வாங்கணுமோ வாங்கினருந்தான் நீங்கள் வாங்குகிற பொருள் இருந்தே இருக்கும் ஸோ அதனால் நாளாணிக்கு அதாவது சித்திரை மூணாம் தேதி ஏப்ரல் பதினாறாம் தேதி அன்றைக்கி பூசம் நட்சத்திரம் வருது அன்றைக்கி போயிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கினாருன்னா ஜாஸ்தி வந்துகிட்டே இருக்கும் பணத்தை பேங்க்லேருந்து எடுத்துகிட்டே இருந்தாலும் அன்றைக்கி அந்த இந்த வருஷம் ஃபுல்லாக பணம் நிறையா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் மருந்தை மட்டும் எடுத்துக்காதீங்க அன்றைக்கி மருந்தை கம்மி பண்ணுவாங்கன்னா ஜாஸ்தி எடு மருந்து எடுத்ததுன்னா ஜாஸ்தி வரும் ஸோ இதுதான் இந்த வருஷத்துக்கு உள்ளான சிறப்பான பஞ்சாங்க படனம் ஸோ இந்த வருஷம் பஞ்சாங்க படனத்தினால ஒரு பர்சனல் விஷயத்தை சொல்கிறேன் போன வருஷம் நான் பஞ்சாங்க படனம் இங்கே ஃபஸ்ட்டு டைம் நம்ம நம்ம விஜய் கோயிலில் படித்தேன் இந்த வருஷம் என்னுடைய பல விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு நான் தினமும் பஞ்சாங்கத்தை வந்து யூடியூப்பில் போட்டுன்னு வரேன் நான் இந்த பஞ்சாங்கம் படிக்கிறதுனால என்ன ஏன்னா ஒரு காலத்தில் நாளும் வந்து நான் பால்ய காலத்தில் வந்து சாமி இல்லை பூதம் இல்லைன்னு சொல்லின்ற அந்த காலத்தில் இதெல்லாம் படித்தா என்ன யூஸ் அப்படின்னு கேட்டப்போ படித்து பார் தெரியும்னு எங்கள் அப்பா சொன்னார் படித்து பார் அனுபவித்து பார் இந்த ஒரு கண்ணதாசன் பாட்டில் வரும் இதை பண்ணிப்பார் திருமணம் என்றால் என்னென்னு கேட்டால் திருமணம் பண்ணிப்பார் குழந்தை என்றால் என்னென்னா குழந்தை பார்னு சொல்லும்போது மரணம் என்றால் என்ன அப்படின்னா பார்னு சொல்லிட்டு தெய்வம் என்றால் யாருன்னா அனுபவம் என்னமோ அதுதான் தெய்வம் அப்படின்ட்டு இந்த வருஷம் அனுபவித்தனால நான் சொல்கிறேன் வருஷா வருஷம் நீங்கள் இந்த நாள் மட்டும் இல்லாமல் பஞ்சாங்க படம் மட்டும் இல்லாமல் தினமும் உங்கள் ஆற்றுல பஞ்சாங்கத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் சிம்பிள் ஒன்றும் இல்லை இதை எடுத்துக்கோங்க இன்றைக்கி சித்தயோகம் இன்ன திதி சப்தமி திதி வளர்ப்புறை சப்தமி ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதி திருவாதிரை நட்சத்திரம் இன்றைக்கி சஷ்டி விரதம் இதை சொல்லிட்டு ஜஸ்ட்டு நம்ம வச்ச பஞ்சாங்கத்தை வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வாங்கோ உங்கள் குலதெய்வத்துக்கு பண்ணாலும் சரி இல்லை விஜயகாமதிக்கு வந்து பண்ணினாலும் சரி இதை பண்ணுவதன் மூலமாக இந்த நமஸ்காரத்தை பண்ணுவதன் மூலமாக உங்களுடைய ஆரோக்கிய முன்னேற்றம் உங்கள் குடும்பத்தில் கஷேமும் அனைத்து விதமான யோகமும் உங்களுக்கு ஏற்படும் என்பது தின்னம் இதன் மூலமாக அனைவருக்கும் நல்ல நல்ல விஷயங்களை ஆரோக்கியத்தை வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் நம்ம விஜயகணபதி பெருமான் அப்படிங்கிறத விநாயகர் அப்படிங்கிறத சொல்லிட்டு உங்கள் அனைவருக்கும் அறியினேன் சிறந்தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அண்ணா அருணையாக பெரக்ஸாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார் அவர் பிரகாஷ் அவர் சொன்ன மாதிரி முந்தா நேர்த்திக்கும் நேற்றுக்கும் கோவிலுக்கு வந்திருந்தவா அதுக்கு எல்லாருக்கும் நான் சொன்னேன் ஏன்னா இது வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பஞ்சாங்க இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் எல்லாருப்போ ஏதாவது ஒரு குரூப்பில் பஞ்சாங்கம் டெஃப்ரெண்ட்டாக வந்துடணும் ஹிந்திலேயோ தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ எல்லாத்துலேயும் போடுறான் ஆரம்பரம் எழுந்த உடனே வாட்டி எல்லா விஷயத்தையும் பார்த்துறதோட அந்த பஞ்சாங்கத்தை அது என்ன புரியுதோ புரியுந்தோ சோப சோபபிருது தட்சிணாயணம் உத்தராயணம் ருது அது வசந்த ருதுனா என்ன உங்களுக்கு தெரியாமத்த அவசியம் இல்லை ஒரு வாட்டி வாயைத்து படிங்க போகும் சும்மா நீங்கள் ஓட்ட கிச்சனில் வேலை பார்க்குறச்சே படிங்கோ குவிக்கிறச்சே படிங்கோ எஃப்யாவோ ஒரு வாட்டி ஆனால் கட்டாயம் படிங்கோ பஞ்சாங்கத்தை டெய்லி படிக்கிறத மாதிரி மகா உத்தமமான பணம் வேறு எதுவுமே கிடையாது அந்த ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணார் இந்த வருடத்திற்கான அதிபதி செவ்வாய் ஆறாம் இடத்திற்கான அதிபதி செவ்வாய் இவ்வளோ ரோகஸ்தானத்துக்கான அதிபதி ஒருத்தருக்கு உணர்ந்த ரோகத்தை கொடுக்கக்கூடியவனும் செவ்வாய் தான் அதுக்கு தீர்வை கொடுக்கக்கூடியவங்க செவ்வாய் மக்களுக்கே அதனால் அந்த தீர்வை வந்து தவனத்தான் என்ன ஒரு ஜனம் எல்லாேருக்கும் நிறையா கொடுப்பார் அப்படின்னு அவர் சொன்னார் நான் வந்து நெகட்டிவ் எதுவுமே சொன்னேன்னா பாசிட்டிவ் தான் சொன்னேன் அப்படின்னு அது வந்து ஜோதிஷி ஜோதிஷ சாஸ்திரத்தோட தேசிக்க

குறைச்சி போக வைக்கிறது இல்லை ஐம்பது ரூபா போகணுன்றது தான் உங்கள் விதி தொள்ளாயிரத்தி ஐம்பது போகணுன்றது தான் விதி ஆனால் நீங்கள் இந்த பஞ்சாங்கம்லாம் படித்து பெருமாளை மெனைச்சி தியானம் கொண்டும்போது அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது போச்சிட்டே ஓகே இன்னைக்கு இறங்கி போகலன்ற அந்த வேலை இதோட மோச்சே நிச்சம் நம்மளுக்கு தப்பிச்சிட அப்படின்ற ஒரு மனசு உறுதி வரும் அதுதான் ஜோசியத்தோட பேசிக் ஜோசியம் பார்த்து சொன்னதுனால நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணுவோம் அப்படின்னா திராவிடம்லாம் சேஞ்ச் ஆகிடாது அதுமாதிரி அங்கே தான் சஞ்சாரம் பண்ணும் அது அங்கேயே தான் இருக்கும் அதை நம்ம தாங்கி ஒரு மனசு பக்குவத்தையும் கேர்ஃபுல்லாக நடக்கக்கூடிய வழியும் காமிக்கக்கூடியது தான் ஜோசியம் ஏன்னு நீங்கள் இப்போ போன மேட ஆகத்துக்கு போனோம்னா தயவு செஞ்சு மடிப்பாக்க ரூத்துல போகாதீங்க எத்த தோண்டி போட்டுருக்கா நான் போய் பார்த்துறேன் போகோ புழுகோ அடி போட்டு போங்க இல்லை நான் பண்ணிக்கிற வழியாக சித்தின்னு போகிறேன் டைம் ஆகும் சேஃபாக போகலாம் அதை சொல்லக்கூடியவர் தான் ஜோசியர் நீ இது வழியாக போ நீ போகிற சமயத்தில் ரோடை நான் சரி பண்ணி கொடுக்குறேன் தான் ஜோசியர் சொன்னாமல் இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு ஜூசியம்தான் அது கேட்டுதாடி ஆகினால பஞ்சாந்த படனம் எல்லா வருஷமும் கேட்கணும் நம்ப ரொம்ப நல்லது பஞ்சாந்தம் எல்லா நாளும் படிக்கணும் ரொம்ப நல்லது